ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி டிஎம்ஏ கண்ட்ரோலர் அதாவது 8237 பின் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ட பிறகு ஃபைனலாக இதுக்கு எப்படி ஈஸியாக எழுதுறது அப்படின்றத ட்ரிக்ஸையும் கொடுக்குறேன். ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கொடுக்குறேன்னு தவிர மற்றபடி எந்த ஒரு கிரிட்டிசிசமுக்கோ இல்லை வேறு எதுக்கோ இல்லை. ஸோ அதை வந்து ஒரு ஃபன்னாக இருக்கும். அதை ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் கொடுக்குறேன்னே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ 8237 எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரிக்ஸ்க்கு போகலாம். 8237 ஒரு 40-pin IC. இந்த 40-pin IC நார்மலாகவே 20th pin வந்து நம்ம கிரவுண்டாக தான் கனெக்ட் பண்ணுவோம். அதே போல் VCC சப்ளை வந்து டாப் மோஸ்டில் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் 8237 பொறுத்த வரைக்கும் நமக்கு டாப்பில் வராது VCC, வந்து 31st pin வரும் VCC. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பின் பார்க்கலாம். IOR பார், IO அப்படின்றது இன்புட் அவுட்புட், R வந்து ரீடர் ரெப்ரசன்ட் பண்ணும். அதே போல் IOW தட் இஸ் இன்புட் அவுட்புட் ரைட் பார். இந்த காம்ப்ளிமெண்ட் அந்த பார் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஆக்டிவ் லோ சிக்னல்ஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. எப்போவெல்லாம் இந்த சிக்னல் வந்து லோவாக இருக்கோ அப்போல்லாம் இந்த சிக்னல் வந்து ஆக்டிவில் இருக்குதுன்னு அர்த்தம். IOR பார்ன்றது இன்புட் ஆர் அவுட்புட் ரீட் பார், தட் இஸ் ஆக்டிவ் லோ சிக்னல்னு சொல்லுவோம். இது ப்ராசஸருக்கு ஒரு இன்புட்டாக இருக்கும். அதாவது டிஎம்ஏலேருந்து வர்ற பெரிஃபரல் டிவைஸ். டிஎம்ஏன்றது ஒரு பெரிஃபரல் டிவைஸ், இது மைக்ரோ ப்ராசஸரோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ IOR இது ப்ராசஸருக்கு ஒரு இன்புட்டாக ஆக்ட் ஆகும். அதே போல் IO Write, IO Write ப்ராசஸரோட அவுட்புட், அதாவது என் பெரிஃபரல் டிவைஸான 8237 என்ன இன்ஃபர்மேஷனை ரைட் பண்ணணுன்றது ப்ராசஸர் டிசைட் பண்ணி இதில் ரைட் பண்ணும் த்ரூ திஸ் சிக்னல். அதாவது IO Write bar சிக்னல், இது ஒரு ஆக்டிவ் லோ சிக்னல். நெக்ஸ்ட் இருக்கிறது மெமரி ரீட் பார், இதுவும் ஒரு ஆக்டிவ் லோ சிக்னல், இது ஒரு அவுட்புட் சிக்னல்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி லொக்கேஷன், அதாவது டிஎம்ஏ ரீட் அப்படின்னா மெமரி டு மெமரி டிரான்ஸ்ஃபர் டிஎம்ஏல நடக்கும்போது அந்த செலக்டட் மெமரி லொக்கேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சிக்னல் தான் மெமரி ரீட் பார் சிக்னல். மெமரி ரைட் பார், இது ஒரு ஆக்டிவ் லோ சிக்னல், இதுவும் அவுட்புட் சிக்னல். இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா டிஎம்ஏ ரைட் அப்படின்னா மெமரி டு மெமரி டிரான்ஸ்ஃபர், அதாவது மெமரி லொக்கேஷனை செலக்டட் மெமரி லொக்கேஷன், அதாவது ரைட் பண்ணுற அந்த மெமரி லொக்கேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மெமரி ரைட் பார் சிக்னல். ரெடி சிக்னல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா 8237 இருக்கிற மெமரி ரீட் இல்லைனா மெமரி ரைட் பல்சஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எதுக்காகனா அதை அக்காமடேட், அதாவது ஸ்லோ மெமரிஸ் இல்லைனா IO டிவைசஸ் அதை அக்காமடேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டி ரிக்வஸ்ட், தட் இஸ் 3-0-3. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 அசிங்க்ரோனஸ் இண்டிபெண்டன்ட் அசிங்க்ரோனஸ் இன்புட் சிக்னல்ஸ்னு சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா டிஎம்ஏ சர்வீஸை ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த சிக்னல் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க DACKன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் டிஎம்ஏ அக்னாலஜ் 0 and 1. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஷேக்கிங் சிக்னல் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறோன்னா அதுக்கான அக்னாலேஜ் வர்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹேண்ட் ஷேக்கிங் சிக்னல்னு சொல்லுவோம். இதே போல் HRQ இருக்கும், அதாவது ஹோல்டு ரிக்வஸ்ட். அதை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்புட் சிக்னல் சொல்லுவோம். இது மைக்ரோ ப்ராசஸர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணும் டிஎம்ஏ கண்ட்ரோலரை, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா HRQ. இது எப்போ வரும் அப்படின்னா எப்போ ரிசீவ் ஆகும்னா டிஎம்ஏ ரிக்வஸ்ட் சிக்னல் ரிசீவ் ஆன பிறகு கொடுக்குற சிக்னல் தான் HRQ. இதுக்கு ஆன அக்னாலஜ்மெண்ட் தான் HLDA, ஹோல்டு அக்னாலஜ்மெண்ட். ஹோல்டுக்குள்ளே ஹோல்டு ரிக்வஸ்ட்டுக்குள்ளே அக்னாலஜ்மெண்ட் ஹேண்ட் ஷேக்கிங் சிக்னல் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா HLDAன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது CS bar. CS bar ஒரு ஆக்டிவ் லோ இன்புட் சிக்னல், இது கண்ட்ரோலரை வந்து எனேபிள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். CSனா சிப் செலெக்ஷன் அர்த்தம், அதாவது சிப் செலக்ட் இன்புட் சிக்னல்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இருக்கிறது கிளாக். இந்த கிளாக் எவ்வளோ நமக்கு ஃப்ரீக்வென்சி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 12.5 MHz நமக்கு ஜென்ரேட் பண்ணுது. கிளாக் எப்போல்லாம் ஆக்டிவேட்டில் இருக்கும் அப்போ தான் நம்ம இந்த 8237 ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரீசெட் சிக்னல், இது ஒரு ஆக்டிவ் ஹை இன்புட் சிக்னல் சொல்லுவாங்க. இந்த கமாண்ட், ரிக்வஸ்ட், ஸ்டேட்டஸ், டெம்பரவரி, மோட் ரெஜிஸ்டர்ஸ், இதில் இருக்கிற ஸ்டோராக இருக்கிற எல்லா டேட்டாஸையும் கிளியர் பண்ணி கொடுக்குறது தான் இதோட வேல்யூ. எப்போல்லாம் இதை ரீசெட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் இருக்கிற எல்லா டேட்டாஸையும்
எரேஸ் பண்ணிவிட்டு ஜீரோலேருந்து அதாவது வேல்யூ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும். அடுத்திருக்கிறது டிபி நாட் டு டிபி செவன். இது வந்து பார்த்திங்கன்னா 8 டேட்டா லைன்ஸ். இது எல்லாமே பை டைரக்ஷனல் ட்ரை ஸ்டேட் சிக்னல்ஸாக இருக்குது. இந்த லைன்ஸ் எல்லாம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இது ஏன் டிபின்னு சொல்கிறாங்கன்னா பை டைரக்ஷனல் டேட்டா லைன்ன்றதுனால டிபின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது A0 to A3 and A4 to A7. A0 to A3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை டைரக்ஷனல்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிஎம்ஏ கண்ட்ரோலரில் இருக்கிற அவுட்புட் லைன்ஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணி லோயர் ஆர்டர் அட்ரஸ் லைனாகவும் ஹையர் ஆர்டர் அட்ரஸ் லைனாகவும் கம்பைன் பண்ணி கொடுக்குது. அதாவது A0 to A3 லோயர் ஆர்டர் அட்ரஸ், A4 to A7 ஹையர் ஆர்டர் அட்ரஸ் லைன். டோட்டலாக நமக்கு இருக்கிறது 8-bit அட்ரஸ் A0 to A7. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இஓபி பார், தட் இஸ் எண்ட் ஆஃப் ப்ராசஸ் பார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆக்டிவ் லோ சிக்னல். ஸோ இதை ஒரு பைடைரக்ஷனல் சிக்னல்னு சொல்லலாம். இந்த எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா டிஎம்ஏவோட ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி முடித்த பிறகு இந்த சிக்னல் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது எண்ட் ஆஃப் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இஓபி சிக்னல். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இந்த 40-pin ஐசியோட ஒவ்வொரு பின்னுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் தான் பார்த்தோம். இப்போ இந்த ஒவ்வொரு பின்னையும் எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் இனிஷியலாகவே சொல்லியிருந்தேன் 40-pin ஐசி, 40-pin வந்து ஆர்டர் வந்து யூ ஷேப்பில் தான் வரணும். 1 ஆரம்பித்து 20, 21 வந்து ரைட் சைடில் ஆரம்பித்து டாப்பில் வந்து 40 ஃபினிஷ் ஆகணும். நார்மலாகவே லெஃப்ட் டவுனில் இருக்கிற, அதாவது டவுன் கார்னரில் இருக்கிற வந்து கிரவுண்டுன்னு சொல்லுவோம். விசிசி மற்ற ஐசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் விசிசி இருக்கும். அதாவது எண்டு இப்போ 40-pin ஐசின்னா மேலே தான் நமக்கு விசிசி இருக்கும். பட் இதில் வந்து டிஎம்ஏ கண்ட்ரோலரில் நம்ம 40-pin வந்து நம்ம விசிசி வைக்க போகிறது கிடையாது. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 31st pin தான் விசிசி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நார்மலாகவே ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் 13 அன்லக்கி நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் அந்த அன்லக்கி நம்பரை வந்து விசிசி கொடுக்காம 31st கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 31st விசிசியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது 13 திருப்பி போட்டோம்னா 31st. ஸோ 31st pin விசிசிக்குள்ளது. அதே போல் விசிசிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு 8 அட்ரஸ் லைன்ஸ் எழுதணும். 8 அட்ரஸ் லைன்ஸ் A0, A1, A2, A3, A4, A5, A6, A7. ஆனால் இது கண்டினியூஸாக எழுதாமல் நம்ம எக்ஸ்பிளனேஷன் ப்ரீவியஸில் பார்த்த மாதிரி லோயர் ஆர்டர் அட்ரஸையும் ஹையர் ஆர்டர் அட்ரஸையும் தனியாக பிரிக்கிறதுக்கு எண்ட் ஆஃப் ப்ராசஸ் பாரை நம்ம மிடில் வச்சுக்கலாம். அப்போ லோயர் ஆர்டர் அட்ரஸ் தனியாக இருக்கும், ஹையர் ஆர்டர் அட்ரஸ் தனியாக இருக்கும். அப்போ 31st மேலே இருக்கிறது லோயர் A0 A3 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மிடில் எண்ட் ஆஃப் ப்ராசஸ் போட்டுட்டு அப்போ A4 A7 வந்து ஹையர் ஆர்டர் அட்ரஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். விசிசிக்கு கீழே பைடைரக்ஷனல் டேட்டா லைன்ஸ் எழுத போகிறோம். இந்த பைடைரக்ஷனல் டேட்டா லைன்ஸ் மொத்தம் 7 இருக்குது. 7 எழுதாமல் 0 to 4 வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் டேட்டா அக்னாலஜ்மெண்ட் 0-1 எழுதிட்டு அதுக்கப்புறம் 5 to 7 வரைக்கும் எழுதலாம். இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 to 4 வரைக்கும் பைடைரக்ஷனல் டேட்டா லைனுக்கு அப்புறம் டேட்டா அக்னாலஜ்மெண்ட், தட் இஸ் டிஎம்ஏ அக்னாலஜ் 0-1 முடிச்சுட்டு DB5 to DB7. இப்போ லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் டாப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 to 4 ஐஓ ரீட், ஐஓ ரைட், மெமரி ரீட், மெமரி ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐஓ ரீடு ஐஓ ரைட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெமரி ரீட், மெமரி ரைட். 1, 2, 3, 4 pin ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் இருக்கிற பின் கான்ஃபிகரேஷனில் இருக்கிற சிக்னல்ஸ் எல்லாமே நீங்கள் அழகாக ஞாபகம் வச்சுட்டு எழுதுவீங்க. பட் இங்கே தான் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த போர்ஷனுக்கு மட்டும் நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரியை வச்சு இந்த பின் கான்ஃபிகரேஷனில் இருக்கிறத நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸ்டோரி என்னென்னா, நான்சி அண்ட் ஹெல்டா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நான்சி ரெடி ஆகிட்ட பிறகு ஹெல்டா கிட்ட கேட்குறாங்க, அந்த அட்ரெஸ்ஸை நீ நோட் பண்ணியா, நான் அந்த அட்ரெஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹெல்டா சொல்கிறாங்க, ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்து நான் அந்த அட்ரெஸ்ஸை ஸ்டோல் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்றாங்க. சரியா, ஓகே, அந்த அட்ரெஸ் வந்து எனேபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த அட்ரெஸில் நம்ம எப்படி பார்ப்போம், ஆன்லைனில் இந்த மொபைலில் வந்து அந்த மேப்பில் போட்டு பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மேப்பில் போட்டு பார்க்கும் காமிக்கிறாங்க, இது எனேபிளாக தான் இருக்குதுன்னு காமிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த எனேபிளாக இருக்கிறத அவங்க பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணு, நான் சிப்ஸ் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க நீ சிப்ஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறாங்க,
டைம் பார்த்தா கிளாக் வந்து வேறு டைமாக இருக்குது, இவங்க கிட்ட வேறு டைமாக இருக்குது. ஸோ உடனே இவங்க வாட்ச் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு கிளாக்கை வந்து அவங்க ரீசெட் பண்ணுறாங்க. ரீசெட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஐயோ டைம் ஆகிடுச்சு, நான் என் அக்கா கிட்டே ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, இரு ரெண்டு மூணு வார்த்தை நான் எங்கள் அக்கா கிட்டே சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ போகும்போது நான்சி சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இரு, நீ வந்து அக்கா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காத, அதை ரொம்ப பேசுறதை குறைச்சி பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. இதுதாங்க ஸ்டோரி. இந்த ஸ்டோரியிலிருந்து நம்ம பின் கான்ஃபிகரேஷனை எழுத போகிறோம். இந்த அதாவது 5லிருந்து 19ல இருக்கிற அந்த பின் வரைக்கும் இருக்கிற அந்த சிக்னல்ஸை எழுத போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் 5th பின் என்சின்றது நான்சி. நான்சி ரெடி ஆயிட்டாங்க. ஸோ 6th பின் ரெடி. அப்போ ஹால்டா வராங்க. HLDன்றது ஹால்டா. அப்போ அட்ரெஸ்ஸு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஹால்டா கிட்ட. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி ஸ்டோல் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்றது தான் அட்ரெஸ் ஸ்டோல். ADSTBன்றது அட்ரெஸ் ஸ்டோல். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ மேப் போட்டில் மேப்பில் வந்து நீ ஆனில் இருக்க எனேபிளாக இருக்க அந்த அட்ரெஸ்ன்னு செக் பண்ணுன்னு சொல்லும் போது தான் அதுதான் அந்த லைன் தான் ஏஇஎன், அதாவது அட்ரெஸ் எனேபிள். அப்போ HRQன்றது என்னென்னா ஹோல்ட் பண்ணேன் ஒரு நிமிஷம் அப்படின்றது ஹோல்டு ரிக்வெஸ்ட்டு. ஸோ அப்போ அந்த மேப்பை காமிக்கும் போது ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணி வையேன்னு சொல்கிறாங்க. அப்போ நான்சி வந்து சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ சிப்ஸ்ன்றது சிப்ஸ் செலெக்ஷன். ஸோ அப்போ அவங்க பார்க்குறாங்க, நான்சி ஹெல்டா பார்க்கும்போது கிளாக் வந்து வேற டைமை காமிக்குது அப்படின்னும் போது தான் கிளாக்கு அதை வந்து ரீசெட் பண்ணுறாங்க, RECT. அப்போ வேறு டைம் காமிக்கிறதுனால ஐயோ நான் வேறு டைம் மாற்றி நான் நினச்சிட்டு இருந்தேன், எங்கள் அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன், அதாவது ரெண்டு மூணு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. அதாவது அக்னாலேஜ்மெண்ட்டை தான் எங்கள் அக்கான்னு சொல்லி, இந்த டேட்டா அக்னாலேஜ்மெண்ட், தட் இஸ் DME அக்னாலேஜ்மெண்ட்டை தான் DACK அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு மூணு வார்த்தைன்றதுனால 2-3 போட்டுக்கோங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இரு, நீ வந்து ரொம்ப நேரம் பேசாத, சுருக்கி பேசிட்டு வா, அதாவது கம்மியாக பேசிட்டு வான்னு சொல்கிறாங்க. அதாவது கம்மின்றது டிசெண்டிங் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 3லிருந்து கம்மி பண்ணி போடணும், அதாவது ரிக்வஸ்ட்டாக கொடுக்கறதுனால DREQUEST 3-2-1-0. ஸோ இந்த பின் கான்ஃபிகரேஷன் தாங்க நமக்கு 5லிருந்து 19 வரைக்கும் மோஸ்ட்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அந்த லைனை தான் இங்கே எழுதியிருக்கேன், அதாவது அந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.